வெல்கம் டு ஃபாரின் மேப்பிள சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாலின்னு பேர் வந்ததுக்கான காரணமும் தமிழர்களோட கலாச்சாரத்தில் தாலி அணிகிற பழக்கம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்து திருமணங்களில் தாலி வந்து மிகவும் புனிதமாக கருதப்படுறோம். திருமணத்தில் நம்ம வந்து தாலி அப்படின்னு ஒரு பொருளை வந்து குறிப்பிட்டு இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இது வந்து பண்டைய காலத்தில் ஒரு ஓலையால் வந்து மணமகன் மணமகள் கைத்தில் வந்து கட்டிட்டு வந்தாங்க. அந்த ஓலையின் பேர் வந்து தாளம் பனை அப்படின்னு சொல்கிற ஒரு பனை ஓலையால் வந்து கட்டிட்டு வந்தாங்க. காலப்போக்கில் அது வந்து சரியாக வந்து பராமரிக்க முடியாமல் அது பயதுபட்டதால் நிரந்தரமாக இருக்கிறதுக்காக உலோகத்திலான தாளின்னு ஒரு பொருளை செய்து அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு சில பேர் வந்து தங்கத்திலான தாலியும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. வசதி இல்லாதவங்க வந்து மஞ்சள் கயிற்றில் வந்து மஞ்சளை கட்டி தாலியாக பயன்படுத்தினாங்க. இந்த தாலிக்கு வந்து பல வகையான பேர்கள் இருக்குது. சுத்தரு, சுந்தரி, மங்கல்யம், மங்கல்யம், மங்களாவணி, இது போல் பல பெயர்கள் இருக்குது. இந்த தாலின்னு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், தால் என்ற சொல்லு வந்து தமிழில் வந்து இயல்பை குறிக்கிறது. அதாவது வந்து மஞ்சள் நிறம் பொன், இது போல இடத்தை குறிக்கிறது. வந்து வேளால் ஆனது வேலு என்பது போல தாளால் ஆனது தாலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழர்களோட கலாச்சாரத்தில் இந்த தாலி அணிகிற பழக்கம் எப்படி வந்துச்சு, இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா, 1954 தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதமே நடந்திருக்கு. இதை வந்து தொடங்கி வச்சது கண்ணதாசன் தான். தமிழர்களுடைய தாலி அணிகிற பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை ஆரம்பித்து வச்சுட்டு, இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது மாப்பவுசி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தார். இது 1968 அண்ணா காலத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சுயமரியாதையுடன் வந்து தாலி இல்லாத திருமணங்கள் தான் நடத்தியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டில் தாலி அணிகிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டத்தை நடத்தி தாலி இல்லாத திருமணத்தை நிறைய நடத்தியிருக்காங்க. என்ன காரணம்னா, அகனாரிலும் சரி தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் இதில் எதுவுமே வந்து குறிப்பிடலை. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து திருமண சடங்குகள் நிறைய நடந்திருக்கு. ஆண்டாளுடைய பாடல்களிலும் பாடியிருக்கு. ஆனால் அந்த தாலியை பற்றி எந்த ஒரு பேச்சுமே இல்லை. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு தாலி அணிகிற பழக்கமே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பழந்தமிழர்களிட தாலி ஒரு வழக்கம் வந்து ஏற்படும்போது அப்போ பெரும்புலவர் அறிவாளர் ராசன் நாணிக்கர் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, பல்வேறு இடங்களில் வந்து எவ்வளோ பன்மையான பொருட்களை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அதை தோண்டி எடுக்கும்போதும் இதுவரை தாலிக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. தாலி அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய பெரியார் இது வந்து தாலி வந்து அணிகிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை நடத்தி தாலி இல்லாத திருமணத்தையும் வந்து பண்ணியிருக்காரு. 11ஆம் நூற்றாண்டில் கச்சப்ப சிவசாரியார் வந்து கந்த புராணத்தில் வந்து தாலியை பற்றி குறிப்பிட்டு வச்சுருக்காரு, அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் வந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து கம்பரும் சீக்கியரும் பெரிய புராணத்தில் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, தாலி அணிகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10, 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அதுபோல் எந்த ஒரு தாலி அணிகிற பழக்கம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச எந்த ஒரு பன்மையான பொருட்களையும் இதை வந்து குறிப்பிடலை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணுங்களும் வந்து தாலி கட்டுறது தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சங்க காலத்தில் அப்படி ஒரு தாலியை பற்றி பேச்சே இல்லை. இப்படி பேச்சு இல்லைன்னு நினச்சினா பழக்கத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் உறுதியாகவும் சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் நம்ம சொல்ல போனால், சங்க காலத்தில் வந்து தாலிக்கு பதிலாக வேற ஏதாவது வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் வந்து திராவிடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, தாலி வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச பழைய பொருட்கள் வரைக்கும் தாலி அணிகிற பழக்கம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுபோல் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.